நம் கவலை தீர நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான ஒரு கதையை பார்ப்போம் ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தார் அவர் வெகு நாட்களாக சோர்ந்து காணப்பட்டார் அரச சபையில் யாராலும் அவருக்கு என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அதை பற்றி கேட்கவும் யாருக்கும் தைரியமில்லை அரச சபையில் இருந்த மந்திரிகளுக்கு கூட அவரிடம் கேட்க தயக்கமாக இருந்தது ஆனால் அனைவரும் மன்னரின் கவலை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் மன்னரும் அவர் கவலையை யாரிடம் சொல்வது என்று தவித்து கொண்டிருந்தார் ஒருநாள் மன்னரின் அரச சபையில் உள்ள முதன்மை அமைச்சர் அரசே நீங்கள் வேட்டைக்கு சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது வேட்டைக்கு செல்வோமா என்று கேட்டார் அமைச்சரும் மன்னரின் மனநிலையை மாற்ற அப்படி கேட்டார் அதற்கு மன்னர் ஆம் வெகு நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் நான் வேட்டையாடும் மனநிலையில் இல்லை என்றார் மனநிலை குழப்பமாக இருக்கும்போதுதான் வேட்டைக்கு செல்ல வேண்டும் தயவு கூர்ந்து புறப்படுங்கள் அப்படியே போகும் வழியில் நம் குருவை சந்தித்து விட்டு செல்லலாம் என்றார் அமைச்சர் குரு என்று சொன்னதும் மன்னருக்கு ஏக சந்தோஷம் அவரிடம் சென்றால் மனக்குழப்பத்திற்கு மருந்து கிடைக்கும் என்று நினைத்தார் மன்னர் உடனடியாக இருவரும் குதிரையில் ஏறி குருவின் குடிலை நோக்கி புறப்பட்டார்கள் குருவின் குடிலை அடைந்தார்கள் இருவரும் குருவை சந்தித்து தரிசித்தார்கள் பின்னர் மன்னர் மட்டும் குருவை சந்தித்து பேசினார் அப்போது மன்னர் அவர் மனதில் உள்ள குழப்பங்களை தெரிவித்ததுடன் அந்த குழப்பம் தீர தான் யோசித்து வைத்திருக்கும் தீர்வையும் கூறினார் மன்னர் சொன்ன அனைத்தையும் அமைதியாக உன்னிப்பாக கேட்டார் குரு பின்னர் குரு சரி நீங்கள் புறப்படலாம் என்றார் மன்னர் அதிர்ச்சி அடையவோ குழப்பமடையவோ இல்லை அவர் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது மனம் தெளிவடைந்தது உற்சாகத்துடன் குதிரையில் ஏறி வேட்டையாட காட்டிற்குச் சென்றார் மன்னர் சென்றதும் குருவின் குடிலுக்குள் வந்தார் அமைச்சர் குருவே மன்னரின் மனக்கவலை தீர நீங்கள் என்ன தீர்வு சொன்னீர்கள் என்று கேட்டார் அதற்கு குரு நான் ஒன்றும் சொல்லவில்லை மன்னர் சொன்னதை காது கொடுத்து கேட்டேன் அதில் அவர் அடைந்தார் கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நம் கவலைகளை பகவானிடத்தில் தினமும் கூறினாலே நம் மனது தெளிவடையும் நாமும் தினம்தோறும் அவரிடம் நம் கவலைகளை சொல்லி வழிபட்டால் அவரின் அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் மனப்பக்குவமும் ஏற்படும் சர்வம்